ஐபிஎல் மேட்ச் சென்னை வர்சஸ் லக்னோ. வணக்கம், நான் ரவி, எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த அளவு இல்லைங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சென்னை எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டே ஒரு 50 பார்ட்னர்ஷிப் வரல. அதுக்கப்புறம் ஜட்டு வந்து ஹெல்ப் பண்ணி ஒரு 50 எடுத்தாரு. சூப்பர் சிக்ஸர் அடிப்பாருன்னு நினைச்ச சிக்ஸர் டுபே வந்து சொதப்பிட்டார். இந்த வாட்டி தேவையில்லாம அடிச்சு 3 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்தார் பாருங்க தலை தோனி, சும்மா கலக்கிட்டாருங்க. 2 6 3 4 9 பால்ல 28 ரன் அடிச்சாருங்க. இந்த வயசுல சும்மா நின்று நிதானமா விளையாடுறாரு, வேற லெவலுங்க. சூப்பரா விளையாண்டாரு தலை தோனி. ஆக்சுவலா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா ஒரு புது ரெக்கார்டுங்க. இந்த ஐபிஎல்ல வந்து ஃபர்ஸ்ட் பிளேயரா வந்து விக்கெட் கீப்பர் 5000 ரன்ஸ் அடிச்சிருக்க ஃபர்ஸ்ட் விக்கெட் கீப்பர் வந்து தலை தோனி தான். ஸோ அந்த அச்சீவ்மெண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா தலை தோனி இந்த வாட்டி அடிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க பார்த்தீங்கன்னா ஆடும்போது கேஎல் ராகுலே ஆல்மோஸ்ட் மேட்சை முடிச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. 180 ரன்ஸ் 19 ஓவர்ஸ்லேயே முடிச்சிட்டாங்க. 1 ஓவர் இருக்கும்போதே வந்து அவங்க முடிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்மளுடைய வெற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா 19 ஓவர்ஸ் வரைக்கும் நம்மளை வந்து அவங்கள வின் பண்ண விடாமல் இழுத்துட்டே போனதுன்னு மட்டும்தான் சொல்லலாம். பட் எதிர்பார்த்த அளவு இல்லைங்க. நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் கொஞ்சம் இறங்கல, அதே 3rd பொசிஷனில் தான் இருக்கும். லக்னோ வந்து ஒரு 2 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வந்து அவங்க மேலே வந்திருக்காங்க. பட் ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா நம்ம 3rd பொசிஷனில் தான் இருக்கும். ஸோ அடுத்த மேட்ச் பயங்கரமாக ஒரு கம்பேக் பண்ணலாம் அப்படின்னு நம்புவோம். ஸோ எல்லா மேட்சஸும் என்னோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்த மேட்ச்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நன்றி.